பலஸ்தீன் ஒரு முன்னுதாரணமான இன்றையக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் பார்த்து படிப்பினைகளை பெறக்கூடிய படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக பலஸ்தீன் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, துவா செய்ய வேண்டிய இடத்தில் மட்டுமே இருக்கிறோமே, எதுவும் நம்மளால் செய்ய முடியாதே அப்படின்ற பெரிய பரிதவிப்பு. அதில் ஹமாஸ் அப்படிங்கிற கூட்டம், அவங்கள தீவிரவாத கூட்டம்னு சொல்கிறாங்க, ஆயுத கூட்டம்னு சொல்கிறாங்க, அவங்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலை எதிர்த்து பெரிய போர், 8 நாட்களுக்கும் மேலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய யுத்தம. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் 2 அணியாக பிரிஞ்சு நிற்கிது. 2ம் உலகப்போர் முதல் உலகப்போர் போல 2 பிரிஞ்சு நிற்கிது. எந்த இங்கிலாந்து இந்தியாவை அடிமைப்படுத்தி வெள்ளக்காரங்களை வெளியேற்றணும், ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும்னு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக அவ்வளவு ஒரு போராட்டம் நடந்தது. 1600களில் இருந்து 1600 காலகட்டங்களில் இருந்து 1700, 1800, 1900 கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளினுடைய மிகப்பெரிய போராட்டம். 1947 சுதந்திரம் பெற்றோம். அந்த லண்டன்ல இருந்து பலஸ்தீன் மக்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். 1-2 அமெரிக்கா உலகத்துக்கே நான் தான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிது. அந்த அமெரிக்காவில் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக வெள்ளை மாளிகை முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் 1-2 ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தால் ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம்னு சில நாடுகளில் சொன்னாலும் கூட பெரிய திரளாக திரண்டு பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக எல்லா நாடுகளிலும் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். நான் சில காட்சிகளை பலஸ்தீனில் இருந்து நிறைய காணொளிகளை நான் பார்த்தேன். இத்தனை படிப்பினைகள் தெரியும். ஹமாஸ் குழுவை தீவிரவாத குழு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பலஸ்தீன் மக்களுடைய உரிமைக்காக விடுதலைக்காக ஐன் டோமை தாண்டி எதுவும் வந்துட முடியாது அப்படிங்கிற பெரிய உலகத்திலே எங்களுடைய உளவுத்துறை தான் ரொம்ப பெருசுன்னு சொல்லி கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய அந்த தடயங்களை தகர்த்து எரிஞ்சு அடுத்த கட்டத்திற்கு இந்த ஹமாஸ் குழு சென்றது அப்படிங்கிறது உலக செய்தியாச்சு. நேரடியாக அமெரிக்கா வந்து தலையிடுது. நீ காரணம் என்ன? இந்த நாட்டினுடைய விடுதலை, இந்த மண் எங்களுக்குரியது. அடைக்கலம் தேடி வந்து எல்லா இடத்துலையும் துரத்தப்பட்டு எங்களுடைய இடத்துக்கு அடைக்கலம் தேடி வந்தீங்க. போனா போகுதுன்னு அடைக்கலம் கொடுத்தோம். கடைசியில நாட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்துக்கிட்டு நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியுங்கிற தாய் நிலத்தின் மீதான தீரா பற்று. எங்களுடைய மசூதிக்குள்ள எங்களுக்கு நீங்க அநீதம் செய்யும் போது, எங்கள் இறைவனை நாங்கள் தொழுவதற்குரிய எங்கள் உரிமைப்பட்ட இடத்துல நீங்க வந்து அநீதம் செய்யும் போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது அப்படிங்கிற ஈமானின் குரல். அப்ப இந்த ஹமாஸ் டீம் வந்து அதுக்கான தொடர் வேலைகளை செய்து ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்துறாங்க. ஒரு விடுதலை போராட்டம், நம்ம பாடத்துல படித்தோமே அது மாதிரி. அன்றைக்கு பகத்சிங் அவனுடைய தலைமையில விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த போது அவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள். ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு வேலை செய்யும் போது அவரை தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள். சாதிய கட்டுப்பாட்டுக்கு எதிராக பெண் விடுதலைக்காகவும் இந்த நாட்டு மக்களின் விடுதலைக்காகவும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஓடிய அம்பேத்கர் அவர்களை தீவிரவாதி என்று சொன்னார்கள். வ உ சிதம்பரனாரை தீவிரவாதி என்று சொன்னார்கள். இப்படி இந்த நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் சுதந்திர போராட்ட தலைவர்கள் என்று நாம் படிக்கிறோமோ, 4ம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடிகாத்த குமரன் என்று நாம் யாரையெல்லாம் பாட புத்தகத்தின் கருப்பொருளாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோமோ அவர்கள் எல்லாம் அன்றைக்கு தீவிரவாதிகள், தீவிரவாத குழு. யார் சொன்னது? வெள்ளக்காரன் சொன்னது. அவன் என்ன செஞ்சான்? இந்தியாவை ஆக்கிரமிச்சு மிளகா வாங்க வந்துட்டு கடைசியில் இந்த நாடே எனக்கு சொந்தம், நீ போய் என்னோட ஷூவை தொடர்த்தி கொண்டுரு அப்படின்னு அடிமைப்படுத்தி இங்க இருக்க உப்புக்கு கூட வரி போட்டவன். அவன் சொன்னா இவன் விடுதலை போராட்டத்துக்காக உழைத்த பாடுபட்ட அத்தனை பேரும் தீவிரவாதின்னு. அதே போலத்தான் இன்றைக்கு பல உலக நாடுகள் ஹமாஸ் கூட்டத்தினரை தீவிரவாத குழு, ஆயுதம் தாங்கிய தீவிரவாத குழு என்று சொல்லுவது இதே மாதிரிதான்.
தங்களுடைய உரிமையை கேட்டு தங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக வேலை செய்யும் போது அவர்களை தீவிரவாதிகள் என்றுதான் வரலாறு சொல்லி இருக்கிறது. எல்லோரும் நிறைய இதை பற்றி காணொளிகளை வெளியிட்டிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க, நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க. பள்ளி கல்லூரிகளிலெல்லாம் பிள்ளைகள் நோன்பு வைத்து அல்லாவிடம் கையேந்தியதாக செய்திகளை கேட்டோம். இங்க பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா கியாமத்து நாள் வந்துருச்சா, வரப்போகுதா, வரப்போகுதாம் இல்லை அப்படின்னு. என்ன செய்தி, ஏன் இவ்வளோ பதட்டம்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்றா, இல்லை பலஸ்தீன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா கியாமத்து நாள் வந்துருமாம் இல்லை, அப்படி இருக்காமல, அப்படி சொல்லியிருக்காங்களாம்லன்னு சொல்லி தொழுகையிலிருந்து அடுத்து தொடர்ந்து குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிச்சிட்டாலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுக்கு பிறகு பார்க்க கூட முடியாதாமே அப்படிங்கிற பரிதவிப்புல ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பன் தன் குடும்பம் தன்னுடைய சமூகத்தை பார்க்க முடியாதாமே அப்படிங்கிற ஏக்கத்துல பயத்துல உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறா. இப்படி ஒரு செய்தி நான் ஒரு தாய் சொல்லி கேள்விப்படுறேன், பலஸ்தீனுடைய நிலைமையில இதே வயது குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை பின்னாடி சுட்டு கட்டடமெல்லாம் குண்டு மழை விழுந்து கிடக்கு, எல்லாம் நொறுங்கி கிடக்கு, தொடர்ந்து டெட் பாடி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அங்கிருந்து பேசுறேன், எனக்கு 10 வயசுதான் ஆகுது, நான் என்ன செய்ய முடியும், இதுக்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும், எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது கனவு, என்னுடைய சமூகத்திற்கு இப்படி கடினப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும், நான் டாக்டர் ஆகணும், ஆனா இதை எதிர்த்து நான் என்ன செய்ய முடியும், மறுபடியும் புலம்புறா, எனக்கு 10 வயசுதான் ஆகுது, இயலாமை, என்னால என்ன செய்ய முடியும். இவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அறிவிப்பாக சொல்லி இருக்கிறார், அல்லாஹ்வின் அறிவிப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில ஒரு பாடல் இயற்றி எல்லா பிள்ளைகளும் அதை நிகழ்ச்சியோடு, எவ்வளவு வலி வேதனை இருந்தால் இத்தனை கண்ணீரோடு அவர்கள் பகிர முடியுங்கிற அந்த காணொலிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகிற பரிதவிப்பை, நம்மளால ஒன்றும் செய்ய முடியலையேன்னு அந்த 10 வயசு பிள்ளையை போன்ற பரிதவிப்பையும் கடக்க முடியல. அதில் ஒரு ஒரு காணொளி, ஒரு கட்டடம் அதனுடைய உயரத்தில் உயரமான இடத்துல பலஸ்தீன் கொடியை ஏற்றணும். இப்போ இஸ்ரேல் கொடி அதில் பறந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு குண்டுமலை, அவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு சூழ்ச்சிகள், இதையெல்லாம் தாண்டி அந்த இஸ்ரேல் கொடியை இறக்கிட்டு பலஸ்தீன் கொடியை ஏற்றுகிற போது அங்கிருந்த மக்களினுடைய அந்த குரலில் கேட்கக்கூடிய உற்சாகம் இருக்குல்ல, இதே காட்சி இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரர்களுடைய கொடியை இறக்கிவிட்டு இந்தியாவினுடைய கொடியை ஏற்றிவிட்டு இறங்கும் போது சுட்டு கொல்லப்பட்ட இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை அத்தனை நிகழ்ச்சியோடு படித்து அழுது இந்த நாட்டின் மீது தீரா பற்று கொண்டு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்வதற்கு காரணம் அன்றைக்கு படித்த அந்த விடுதலை போராட்ட வரலாற்றின் தியாகங்கள். இன்றைக்கு பலஸ்தீன்ல அது நடக்குது கண்ணு முன்னாடி. எவ்வளவு இதுல இருந்து நம்ம படிப்பினைகளை எடுத்துக்கொள்றது, அவர்களை நாம் தீவிரவாதிகள் அப்படின்னு உலக நாடுகள் சொல்லிக்கொண்டு ஆதிக்க மனநிலை அப்படிங்கிறத கையில பிடிச்சுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. இந்த காணொளி, இங்கிருந்து பெண்கள் துரத்தப்படுகிறார்கள், அகதிகளாக்கப்படுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க முடியும். அந்த பெண்மணி சொல்றாங்க, வானத்தை பார்த்து விரலை நீட்டி நீட்டி, ஷஹாதா விரலை நீட்டி நீட்டி சொல்றாங்க, உங்களுடைய எல்லாரின் ஆற்றலை விடவும் அல்லாஹ்வின் ஆற்றல் மிகப்பெரியது, இந்த கவர்மெண்டோட எல்லா அதிகாரத்தை விடவும் அல்லாஹ்வின் அதிகாரம் மிகப்பெரியது, பலஸ்தீன் மறுபடியும் எங்களுக்கு வரும், அரபுகளின் கையில் பலஸ்தீன் வரும் அப்படின்னு அத்தனை நம்பிக்கையோடு ஒரு பெண் எவ்வளவு துணிச்சலாக பேசி கொண்டு நடந்து வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது எவ்வளோ பெரிய உத்வேகம். இன்னொரு காணொளி ஒன்று, ரொம்ப அழகாக இது பலஸ்தீன் பறவை போல, இது முஸ்லீம் பறவை போல அப்படின்னு செய்தி இருக்கு. இது எப்படி முஸ்லீம் பறவையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பலஸ்தீன்ல ஒரு கம்பத்துல ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் கொடியை ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சு அவிழ்த்து அந்த கொடியை கீழே தூக்கி போடுது. ஐ ஸ்டாண்ட் வித் பலஸ்தீன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்திருக்குது. எப்படி அந்த பறவை, அது எதுக்காக அது செஞ்சிச்சோ அது நமக்கு தெரியாது, ஆனால்
அங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை சின்னஞ்சிறு பிஞ்சுகள் எல்லாம் அழுது 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 அந்த மண்ணின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு ஒரு தோழி செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள், பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் லண்டன்ல இருந்து பல பேர் அவங்கள தத்தெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து அந்த பிள்ளைகள் ஆன்லைன் வழியாக மார்க்க கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கிருந்து பாடம் அனுப்புவாங்க. இப்போ அதில் ஒரு பிள்ளை சொல்லுது, என்னுடைய அப்பா போன மாதம் ஷஹீதானார், என்னுடைய சகோதரன் இந்த வாரம் ஷஹீதானான், நான் வந்து அதில் ஒன்று ரெண்டு நாள் பாடம் அனுப்பலை அப்படின்னு சர்வசாதாரணமாக ஒரு எழுத்து பதிவு வந்துருச்சு. அதை எவ்வளவு சாதாரணமாக கடக்க முடியலை. நான் அடுத்த வாரம் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமையில இருக்க அந்த புள்ள மார்க்க சட்டங்களையும் மார்க்க கல்வியையும் ரசூலாவுடைய வரலாற்றையும் அவ்வளவு நேர்த்தியாக படிச்சு எழுதி பாடம் கொடுக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள்னா, அடுத்த வாரம் இருப்பனா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் அல்லாஹ்வை சந்திக்க போகணும்ல, அங்கிருந்து இங்க எல்லாமே கிடைக்கும், இந்தியாவுக்கு வந்துடுறியா அப்படின்னு இங்கிருந்து போன மக்கள் கூப்பிடும் போது, உங்க ஊர்ல எனக்கு எல்லாமே கிடைக்கலாம் ஆனா ஷஹீதுங்கிற உயர்ந்த அந்தஸ்து உங்க ஊர்ல எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சின்ன பிள்ளைகள் கேட்கிற மாதிரியான சம்பவங்களை எல்லாம் படிக்கும் போது எப்படி இருக்கு? நாம் இங்கே எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அங்கு அவர்கள் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. கோட்டை கட்டி, பெரிய மாளிகைகள் கட்டி, நிறைய பவுன் போட்டாதான் ஸ்டேட்டஸ்ன்னு நினைச்சு கொண்டு, தங்கமும் வைரமும் குவிச்சு வச்சு, அதன் பின்னாடி போனாதான் மற்றவர்கள் நம்மை மதிப்பாங்கன்னு சொல்லி மக்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவுல நம்ம வாழ்றோம். ஷஹீதுங்கிற உயர்ந்த அந்தஸ்தை எதிர்பார்த்து அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படித்தான் அங்க நாட்டுடைய நிலைமை இருக்கு அப்படின்னா, பெரிய படிப்பினை. ஒவ்வொரு விடயத்திலும் இந்த மக்கள் குர்ஆன் வசனத்தை தான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க. எல்லா துரோகங்களுக்கு மத்தியிலும், எல்லா சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும், இழப்புகளுக்கு மத்தியிலும் எல்லாம் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் துரோகங்களால் சோதிக்கப்படுவீர்கள், தோல்வியால் சோதிக்கப்படுவீர்கள், உயிரை எடுத்து சோதிக்கப்படுவீர்கள், வறுமையால் சோதிக்கப்படுவீர்கள், இழப்புகளால் சோதிக்கப்படுவீர்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அபகரிக்கப்பட்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். நல்லடியார்களுக்கு சோதனையினுடைய முடிவு வெற்றிதான். அந்த நம்பிக்கையில இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க நடக்கிறத பார்க்கும்போது அல்லாஹ் வந்து சொன்ன அத்தனையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அந்த சோதனைகள் அத்தனையும் பார்க்க முடியுது. இறைவன் அங்க ஷஹீதான அத்தனை பேருக்கும் மேலான பாக்கியத்தை தரணும். இதுக்கு நடுவுல இங்க இருக்கக்கூடிய பெண்களின் வீரம், இங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களோட வீரம் நம்மளை பிரமிக்க வைக்குது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சில இராணுவ வீரர்கள் கையில துப்பாக்கியை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. ஒரு சின்ன பையன் அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு போறான், ஏத்து கேள்வி கேட்கிறான், உங்களால என்ன செய்ய முடியும், இப்ப சுட போறீங்களா, சுடுங்க அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நகர்ந்து போறான். அவங்க கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போறாங்க, ஆனா இந்த பையன் முன்னாடி நகர்ந்து போறான், மிரட்டிக்கிட்டே பின்னாடி போறாங்க. இந்த பையன் முன்னாடி போய் போய் கேள்வி கேட்கிறான். அப்படி அங்கே அல்லாஹ்வின் பாதையில் அந்த நிலத்திற்கான முக்கியத்துவம் எடுத்து சொல்லப்பட்டு சின்ன வயசுல இருந்தே அப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். ஒரு பஜார், ஒரு கடைத்தெரு, அங்கிருந்து ஒரு பெண்ணை வந்து அடிச்சு அவங்கள கிட்டத்தட்ட கைது பண்ற மாதிரி தான் கைது பண்ணி போறாங்க. அவங்க எவ்வளவு துணிச்சலாக அதை எதிர்கொள்றாங்க. ஒரு பெண் ஹிஜாபோட, பேணுதலோட, பர்தாவோட எவ்வளவு துணிச்சலாக அந்த இராணுவ வீரர்களை, துப்பாக்கி தாங்கிய அந்த இராணுவ வீரர்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்ம எத்தனை சதவீதம்
நம் பிள்ளைகளை தைரியமா வளர்க்குறோம், நம்ம எத்தனை சதவீதம் இந்த தைரியத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பெண்கள் இதில் படிப்பனையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற காட்சிகள். இந்த காட்சிகள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியான, மிகவும் நெகிழ்ச்சியான சில காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதில் ஒரு சின்ன குழந்தை பிறந்து ஒரு 5-6 மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தை அது கிச்சு கிச்சு மூட்டி ஒரு தகப்பன் விளையாடுறார். அந்த குழந்தை நல்லா சிரிக்குது. அந்த குழந்தை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இன்னொரு காணொளி கையில் ஏதோ ஒரு சின்ன கீரைக்கட்டை கொண்டு கொடுக்குற மாதிரி அதை சுற்றி கொடுத்தா எப்படி இருக்கும், மாதிரி ரொம்ப சின்ன குழந்தை ஒரு பொம்மை போல அதை வெள்ளை துணியில் சுற்றி அதை உள்ளே வந்து இறக்கி நெகிழ்ச்சியான காட்சிகள் ஒவ்வொன்றும். நம்ம எல்லாம் இதை சேர்த்துடலாம், அதை சேர்த்துடலாம், இதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு லாங் டேர்மா ஏதோ யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம். இல்லை, உலகம் மிகச்சிறியது. தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கும். மறுமையில யோசிச்சு பார்க்கும்போது பூமியினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களை எல்லாம் கண்ணு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்டக்கூடிய காட்சிகள் நெகிழ்ச்சியான விஷயம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய வீரம் என்று நான் படித்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பெண்களை கொண்டு இராணுவ படையை கட்டமைத்தார்கள். பெண்களை கொண்டு மிகப்பெரிய அணிகள், வலிமையான அணிகள் கட்டமைக்கப்பட்டது. குழந்தைகளை கொண்டு இந்திய இராணுவத்தில் பல படைப்பிரிவுகள் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் படித்து மேடைகளில் பேசி நெகிழ்ச்சி அடைந்த காட்சிகளை இந்த வீடியோவில் நான் பார்த்தேன். إنا لله وإنا إليه راجعون. إنا لله وإنا إليه راجعون. لا حول ولا قوة إلا بالله. يا ربي تشفيني بنتي يا رب. هي استشهدت بس يا ربي تشفيني إياها. هذا يكفي الله. يكفي العالم. يكفي ظلم. إحنا ناس غلابة. أخذوا ولا أولاد ماتوا بدون ما ياكلوا. يسد علي الله. وهذا عن بقائها وحيدة في منزلها وتأبى النزوح. பெண் பிள்ளைகள் எவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுக்கறாங்க, பெண்கள் சேனல்ஸ்ல எவ்வளவு துணிச்சலாக பேசுறாங்க இதை பற்றி. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரானின் மீதும் அல்லாஹுவின் வார்த்தையின் மீதும் நம்பிக்கை வைத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது வருவார்கள் அப்படிங்கிற அந்த கூக்குரலையும் அந்த கண்ணீர் நிறைந்த அந்த குரலையும் பார்க்கும்போது அந்த சுதந்திர போராட்ட காட்சிகளை எல்லாம் மறுபடியும் பார்க்குறோம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கிறதுல எத்தனை சத்தியம் இருக்கிறதோ, அவங்க எல்லாருக்காகவும் நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மானிடம் அவர்களுக்கான ஆறுதலையும் அவர்களுக்கான உயர்ந்த அந்தஸ்தையும் கேட்கக்கூடியவர்களாக, எதிரிகளை அழிக்கக்கூடிய பேராற்றலை வல்ல ரஹ்மானே இறக்கித்தர வேண்டும் அப்படிங்கிறதை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு. இந்த பெண் போராளிகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகளை மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாம மன கலக்கத்தோடு இருக்கிற தாய்மார்களின் பட்டியல், எத்தனை காட்சிகள் ஒவ்வொன்றும், அதில் எத்தனை ஈமானோடு அவற்றை அவர்கள் அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதுல நாம் எத்தனை சதவீதம் ஈமானோடு இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அகத்தாய்வு செய்து கொள்வதற்கும் இந்த சம்பவங்களை இறைவன் படிப்பினையாக தருகிறான். நமக்கு எவ்வளவு லட்சியம் இருக்கு, என்னென்ன லட்சியம் இருக்கு, என்ன நம்ம மனசுல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு, நமக்கு எது கிடைச்சிருக்கு, நமக்கு எது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்டுகளோடு இந்த காட்சியை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் முஹ்மின்களுக்கு சிறைச்சாலைன்னு முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அது அப்பட்டமா விளங்குது பாருங்க. அவ்வளவு உடல்களும் அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு பெரிய குழியை தோண்டி வரிசையை அடுக்கி கிரேன்ல இருந்து மண்ணை கொட்டி தள்ளி முஹ்மின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை தான். அல்லாஹுவின் பாதையில் உறுதியோடு நின்று மிகப்பெரிய மன வைராக்கியத்தோடு நின்று ஷஹீத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறோம்,
சமூகத்துக்காக, நேர்மைக்காக, நியாயத்துக்காக, நம்ம உரிமைக்காக நம்ம எத்தனை சதவீதம் நியாயத்தோடு தைரியத்தோடு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னுடைய, எனது, என் பிள்ளை, என் குடும்பம் அப்படின்னு சுருங்கி நிற்கிறோமா? என் சமூகம், என் நாடு, என் மக்கள், என் உம்மத் என்ற விசாலப்பட்ட கருணையின் உள்ளத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகம் நம் கண் முன்னால் எத்தனையோ அத்தாட்சிகளை தினம் தினம் தந்து கொண்டே இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோமா? கடினப்படுகிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக துவா செய்கிறோமா? இறைவனிடம் கையேந்துகிறோமா? அந்த கருணையின் பொருட்டு ஏதாவது ஒரு நாள் நல்ல காரியத்தை நம்மளால் செய்ய முடிகிறதா? நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் அப்படிங்கிற இந்த பலஸ்தீனுடைய இந்த போர், ஹமாஸ் எவ்வளவு துணிச்சலாக ஒவ்வொரு நாளும் ஒரு தளபதியினுடைய கொலை அப்படிங்கிறது வருதே, அவங்கெல்லாம் அந்த பொறுப்புக்கு தலைமையேற்று ஷஹீத் தான் ஆக போகிறோம், எப்படியும் கொல்ல தான் போகிறான். ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் நின்று ஷஹீதாவோம். அவன்கிட்ட போய் பிடிபட்டு அடிமையாக இருந்து சாக வேண்டியதில்லை. அல்லாஹ்வோட பாதையில் நின்று செத்து போவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய அந்த படிப்பினைகள், யா அல்லாஹ், ஷஹீத் என்ற அந்தஸ்தின் மீதான தீரா பற்றும் இம்மையை அலங்காரமாக கருதக்கூடிய மன தெளிவையும், வேற எந்த அலங்காரத்தின் பின்னாடியும் பேரு, புகழ், காசு, பணம், எந்த செல்வமாக இருந்தாலும், பிள்ளை செல்வமாக இருந்தாலும், அதன் பின்னால் அந்த அலங்காரத்தின் பின்னால் ஓடிவிடுகிற மனப்பாங்கிலிருந்து பாதுகாப்பையும் உன்னிடமே நாங்கள் தேடுகிறோம். பலஸ்தீன் மக்கள் அத்தனை பேருக்காகவும் இங்கிருந்து நாங்கள் துவா செய்கிறோம். பெண்கள் ஒவ்வொருத்தரும் விசாலப்பட்ட உள்ளத்தோடு வல்ல ரஹ்மானிடம் கண்ணீரோடு கேட்கிற போது நிச்சயம் இறைவன் அவனுடைய நேரடியான உதவியை அவர்களுக்கு தருவானாக. அந்த துவாவோடு அந்த ஒவ்வொன்றிலும் இருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு நாம் அனைவரும் உயர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைபவர்களாக இறைவன் ஆக்குவதற்கு தொடர்ந்து பணிகளை செய்வோம். இம்மை ஒரு அலங்காரமே, இம்மை ஒரு சிறைச்சாலையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. روحي يا الله.